ஹாய் எவ்ரிவன், என்னடா ஃபேக்டோரியல் வேல்யூஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கானுன்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோல நம்ம பெர்முடேஷன் கான்செப்ட்ல சமைச்சு பார்க்க போறோம். பெர்முடேஷன் கான்செப்ட்டுக்கு முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூஸ். ஒன் ஃபேக்டோரியல்னா ஒன்னு எல்லாத்துக்குமே தெரியும், டூ ஃபேக்டோரியல்னா ஒன் இன்டூ டூ, த்ரீ ஃபேக்டோரியல்னா ஒன் இன்டூ டூ இன்டூ த்ரீ, ஃபோர் ஃபேக்டோரியல்னா ஒன் இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபோர், அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸாக மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். இங்கே இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் அந்த மாதிரி வரிசையாக மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். அதுதான் ஃபேக்டோரியல் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் நீங்கள் மெமரியில் வச்சுருந்தா தான் பெர்முடேஷன் கான்செப்ட்டில் நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிலே ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த வேல்யூஸ் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சு மெமரியில் ஞாபகம் வச்சுக்கிற வழியை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். பேசிக்காக ரன் அப்படிங்கிற வேர்டை நம்ம எவ்வளோ பாசிபிள் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருதுன்னு வைங்களேன். இன் ஹவு மெனி பாசிபிள் வேஸ் த வேர்ட் ரன் கேன் பி அரேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, க்வெஸ்சனுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டால் எத்தனை டைம் அரேஞ்ச் பண்ண முடியும், எத்தனை வேர்டு அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதா நம்மளுக்கான க்வெஸ்சன். என்னன்னு பாருங்களேன், இப்போ ரன்ங்கிற வேர்டை ஆர்என்யூ இப்படி எழுதலாம், யூஆர்என்னு எழுதலாம், யுஎன்ஆர்னு எழுதலாம், அப்புறம் என்யூஆர்னு எழுதலாம், என்ஆர்யூன்னு எழுதலாம். மொத்தம் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு? ரன்கிற வேர்டுக்கு ஆறு பாசிபிள் வேஸ் இருக்கு. சிக்ஸ் பாசிபிள் வேஸ்ல மாத்தி மாத்தி எழுதலாம். வெதர் த வேர்ட் இஸ் மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ், மீனிங் இருக்கோ இல்லையோ நமக்கு அது முக்கியம் இல்லை. எவ்வளவு பாசிபிள் வேஸ்ல மாத்தி மாத்தி எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இவ்வளோ பாசிபிள் வேஸில் நம்ம எழுத முடியும் இந்த வேர்டை. ரன்கிற வேர்டை ஆறு பாசிபிள் வேஸில் எழுதலாம். இது நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு ரன்கிற வேர்டில்? மூணு இருக்கா? த்ரீ லெட்டர்ஸ் இருக்கு. இந்த த்ரீக்கு நம்ம ஃபேக்டோரியல் எடுக்கிறோம், அவ்வளோதான். த்ரீ ஃபேக்டோரியல் இஸ் ஆன்சர் சிக்ஸ். அதே தான் இங்கேயும் வந்துருக்கு, ஆறு பாசிபிள் வேஸில் எழுதலாங்கிறது தான். நாங்கள் இங்கே த்ரீ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு சிக்ஸ்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதுலேயே டிஃப்ரெண்டான என்னென்ன மாடலில் க்வெஸ்சன்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ரெண்டு வேர்டுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சம் நான் போடுறேன், இன்னொன்றுக்கான சொல்யூஷன் நான் கொடுத்துறேன், நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இன் ஹவு மெனி பாசிபிள் வேஸ் த வேர்ட் ஆரஞ்ச் கேன் பி அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னா, ஆறு லெட்டர் இருக்கா? ஸோ ஆன்சர் இஸ் சிக்ஸ் ஃபேக்டோரியல். சிக்ஸ் ஃபேக்டோரியலோட ஆன்சர் நீங்கள் நேரம் மெமரி பண்ணியிருக்கணும். சிக்ஸ் ஃபேக்டோரியலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 720. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 720 வேஸ்ல இந்த வேர்டை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் மாத்தி மாத்தி லெட்டர்ஸ் போட்டு. அதான் நம்மளுக்கான சொல்யூஷன். இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா 120. அடுத்து இதுலயே டிஃபரெண்டான வேர்ட், அதாவது இதுக்கு அடுத்த மாடல்ல லெட்டர் ரிப்பீட் ஆகிறது அந்த மாதிரி சென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேர்டு இருக்கு, அமேசான் பர்னிங், இப்படி ரெண்டு வேர்டு இருக்கு. ஒரு சம் நான் சால்வ் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்கே எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5 and 6. சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ சிக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுன்னா, டிவைட் பை டூ ஃபேக்டோரியல், டிவைட் பை டூ ஃபேக்டோரியல். இந்த டூங்கிறது ரெண்டு டைம் ஏ இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இந்த டிவைட் பை டூ ஃபேக்டோரியல். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக த்ரீ ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல் அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா மொத்த ஆன்சரும் தப்பாயிடும். என்ன பண்ணணும்னா, ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் எழுதிக்கணும். இங்கே ஒன் இன்ட்டு டூன்னு எழுதிக்கணும். ஒன் டூ ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்னென்ன இருக்கும்? த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் அதான் இருக்கும். இதனோட ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஆன்சர் இஸ் 360. அமேசான்கிற வேர்டை 360 பாசிபிள் வேஸில் மாற்றி மாற்றி எழுதலாம். ஏ ரிப்பீட் ஆகிருக்கு, ரிப்பீட் ஆனப்பவும் நம்ம 360 டைம்ஸில் மாற்றி மாற்றி எழுத முடியும். பர்னிங்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டில் க்வெஸ்சன் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்டில் க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த க்வெஸ்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வவல்ஸ் கம்ஸ் டுகெதர்னா வவல்ஸ் ஒன்னா வரணும், அதான் வவல்ஸ் கம்ஸ் டுகெதர். வவல்ஸ் எல்லாம் இந்த வேர்டில் இருக்க வவல்ஸ் எல்லாம் ஒன்னா வரணும், அதான் நமக்கான கண்டிஷன். இப்போ அமேசான்ங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க,
அமேசான் அண்ட் பர்னிங் அண்ட் செப்பரேட் வேர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமேசான்ங்கிற வேர்டுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அமேசான்ங்கிற வேர்டுக்கு என்னென்னலாம் அமேசான்ங்கிற வேர்டில் என்னென்னலாம் வவல்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஏ ஏ ஓ இந்த மூணு தானே வவல்ஸ். ஏஇஐஓயூவில் இங்கே வந்து இந்த மூணு தான் வவல்ஸ் இருக்கு. இந்த மூணு வவல்ஸும் ஒன்னா வரணும், அதான் நமக்கான க்வெஸ்சன். ஏவும் ஏவும் ஓ இந்த மூணும் ஒன்னா வரணும், வவல்ஸ் கம்ஸ் டுகெதர். மிச்சம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, சாரி என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு, எம் இஜட் என் இந்த மூணு தான் மிச்சம் இருக்கிறது. எம் இசட் என் இந்த மூணு தான் மிச்சம் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒன் இது டூ இது மூணு, மூணு லெட்டர் இருக்கு மொத்தம். இது இல்லாமல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லெட்டராக எடுத்துக்கணும், ஏன்னா வவல்ஸ் கம்ஸ் டுகெதர். இந்த மூணையும் நம்ம ஒன்னா எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஒன் டூ த்ரீ மொத்த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ, ஃபோர். ஃபோர் ஃபேக்டோரியல் இன் டூ, இன் டூவில் என்ன எழுதணும்னா இங்கே எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு, ஏஏஓ மூணு லெட்டர்ஸ் இருக்கா, ஸோ இன் டூ த்ரீ ஃபேக்டோரியல். டினாமினேட்டரில் வரும், ஏன்னா லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, ஏங்கிற லெட்டர் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டூ ஃபேக்டோரியல் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல், இதை மறக்காமல் எழுதணும். இதை எழுதாமல் விட்டிங்கன்னா மொத்த சொல்யூஷன் தப்பாயிடும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போது த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும், டுவெல் இன்ட்டு சிக்ஸ் ஆர் செவன்டி டூ. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்டி டூ. செவன்டி டூ பாசிபிள் வேஸில் அமேசான்கிற வேர்டை நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆல்டர் பண்ணி எழுத முடியும். வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்ட் அந்த இடத்துல வந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் பர்னிங் பார்க்கலாம். பர்னிங்க்கு எப்படின்னு பாருங்களேன், இங்கே என்னென்ன வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். யூ அண்ட் ஐ இந்த ரெண்டு தான் நமக்கான வவல்ஸ். இந்த ரெண்டும் ஒன்னாக வரணும், அதுதான் நமக்கான கண்டிஷன். யூவும் ஐயும் ஒன்னாக வரணும். மிச்சம் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். B R N N G B R N N G இதுதான் மிச்சம் இருக்க லெட்டர்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் தென் சிக்ஸ். வவல்ஸ் ஒன்னா எடுத்துக்கணும். ஸோ சிக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டூ எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். யூ அண்ட் ஐ ரெண்டே ரெண்டு வவல் தான் இருக்கு. இன்டூ டூ ஃபேக்டோரியல் டிவைட் பை, டிவைட் பைல ஏன் டிவைட் பை போடுறேன்னா இங்கே என் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டிவைட் பை டூ ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல் டூ ஃபேக்டோரியல் கேன்சர் ஆகிடும். நமக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபேக்டோரியல், சிக்ஸ் ஃபேக்டோரியல் இஸ் செவன் டுவெண்ட்டி. இதுதான் நமக்கான சொல்யூஷன். பர்னிங்கிற வேர்டை செவன் டுவெண்ட்டி பாசிபிள் வேஸில் நம்ம ஆல்டர் பண்ணி எழுத முடியும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்ட் வர்றப்போ. அது இல்லாமல் வர்றப்போ எப்படி எழுதலாம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ, செவன் ஃபேக்டோரியல், செவன் ஃபேக்டோரியல் பை டூ ஃபேக்டோரியல்னு வரும், ஏன்னா என் வந்து ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்குது. இந்த கண்டிஷன் தான் நான் போன டைம் கொடுத்த கண்டிஷன். இதுக்கு முன்னாடி கொடுத்த கண்டிஷனுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா செவன் ஃபேக்டோரியல் பை டூ ஃபேக்டோரியல், அதான் நமக்கான சொல்யூஷன். இப்போ அடுத்து நம்ம கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்டில் க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அஃபிலியேட்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர், அதுக்கான க்வெஸ்சன் எப்படி வரும்னு இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த க்வெஸ்சன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா இப்போ பாருங்களேன். இப்போ நமக்கு என்ன கண்டிஷன், கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர், கான்சனன்ஸ் எல்லாம் ஒன்னா வரணும். இப்போ வவல்ஸ் போக மிச்சம் எல்லாமே கான்சனன்ஸ் தான். வவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ ஐ ஐ ஏ இ அஞ்சு வவல்ஸ் இருக்கு, அதை வெளியே எழுதிக்கோங்க. இந்த டைம் ஏ ஐ ஐ ஏ இ இந்த அஞ்சு தான் வவல்ஸ். மிச்சம் இருக்க கான்சனன்ஸ் எல்லாம் என்னென்ன, எஃப் எஃப் எல் டி எஃப் எஃப் எல் டி அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன், கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர், இந்த கான்சனன்ஸ் எல்லாம் ஒன்னா வரணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா வவல்ஸ் எல்லாம் ப்ராக்கெட் எழுதிட்டு வவல்ஸை ஒன்னா எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கான்சனன்ஸ் ஒன்னா எழுதிட்டு கான்சனன்ஸை ஒரே வேர்டு எடுத்துக்கணும், சிங்கிள் லெட்டராக எடுத்துக்கணும் அந்த எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்டையராக ஒரே லெட்டர் இருக்கு. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபேக்டோரியல் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கு, இங்க ஃபோர் இருக்கு, இன்டூ ஃபோர் ஃபேக்டோரியல் பை, பையில் என்ன வரும், லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா பை வரும். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகலன்னா அந்த இடத்துல நீங்கள் பை போடணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஆரஞ்சு டவல்ங்கிற வேர்டுக்கெலாம் நம்ம டினாமினேட்டரில் எதுவும் எழுதியிருக்க மாட்டோம், ஏன்னா அந்த இடத்துல நமக்கு லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகலை, அதனால் டினாமினேட்டரில் எதுவும் எழுதலை. ஆனால் இப்போது நம்ம டினாமினேட்டரில் எழுத போகிறோம். அமேசான்ங்கிற வேர்டுக்கு டினாமினேட்டர் எழுதணும் அண்ட் பர்னிங்கிற வேர்டுக்கு டினாமினேட்டர் எழுதணும். காரணம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு, அதனால் டினாமினேட்டரில் எழுதுறோம், அவ்வளோதான். இப்போது அஃபிலியேட்ங்கிற வேர்டில் ஏ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கா, ஸோ டினாமினேட்டரில் பை டூ ஃபேக்டோரியல். அடுத்து ஐ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கா, இன்டூ டூ ஃபேக்டோரியல். இன்டூ எஃப் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ பை டூ ஃபேக்டோரியல். இதுதான் நமக்கான சொல்யூஷன். இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். இதோட நான் நிறுத்திக்கிறேன், இந்த ஸ்டெப்போட நான் நிறுத்திக்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சால்வ் பண்ணி
வேற மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெரிய வேர்ட் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம் இருங்க. டிஃபாரஸ்டேஷன் ஒரு வேர்ட் இருக்கு. இந்த வேர்டுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர் அப்படிங்கிற கண்டிஷன்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்னென்ன கான்சனன்ஸ் இருக்குன்னு பாருங்களா. கான்சனன்ஸா நம்ம பிராக்கெட்ல எழுதணும். என்னென்ன கான்சனன்ஸ் பாருங்க. டி இருக்கு, எஃப் இருக்கு, ஆர் இருக்கு, எஸ் இருக்கு, டி இருக்கு, திரும்பவும் டி அண்ட் என். என்ன வவல்ஸ் பாருங்க. வவல்ஸ் நம்ம வெளியே எழுதிக்கலாம். இ ஓ இ ஏ ஐ ஓ மொத்தம் ஆறு, இங்க ஏழு, பதிமூணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் 13 லெட்டர்ஸ். ஓகே, இப்ப நமக்கு என்னன்னா இது எல்லாத்தையும் ஒரே லெட்டரா எடுத்துக்கணும். கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர் கண்டிஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே லெட்டரா எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 அண்ட் 7 மொத்தமா 7. 7 ஃபேக்டோரியல் இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கீங்க, 3 அண்ட் 7, மொத்தமாக 7 இருக்கு. 7 ஃபேக்டோரியல் இந்த லெட்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் டினாமினேட்டரில் லெட்டர்ஸ் ரிப்பீட்டேஷன் கண்டிஷன் என்னென்ன லெட்டர்ஸ் ரிப்பீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இ வந்து ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்கு, ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்டு ஓ ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்கு இன்டு 2 ஃபேக்டோரியல். இங்கே வேற என்ன ரிப்பீட்டாக இருக்கு, டி ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்கு இன்டு 2 ஃபேக்டோரியல். இதான் நமக்கான சொல்யூஷன். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா டெஃபினட்டா டினாமினேட்டர் எழுதியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கான சொல்யூஷன் கரெக்டா இருக்கும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகலன்னா டினாமினேட்டர்ல எழுத தேவையில்லை, அவ்வளவுதான். இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதணும்னா நமக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். 7 ஃபேக்டோரியல் பாத்தீங்கன்னா 5040 5040 × 5040 டினாமினேட்டர்ல 8. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 1 6 8 6 30 6 30 × 5 0 4 0 இதுக்கான சொல்யூஷன் மட்டும் நீங்க சால்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெர்மிட்டேஷன்ல பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பத்தி ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல பார்த்துருக்கோம். என்னென்னு ஒரு டைம் நான் ரிமைண்ட் பண்றேன். வவல்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்ட், கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர் கான்செப்ட் அண்ட் நார்மலா வேர்ட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். லெட்டர் ரிப்பீட் ஆயிருந்தா லெட்டர் ரிப்பீட் ஆகலைனா எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.